டை நாங்கள் முட்டாளா நீ முட்டாளா இது ரெகுலராக ஒரு சீரீஸ் வரப்போகுது நம்மளது அரசியல்வாதிகிட்ட கேள்வி கேட்க உரிமை இருக்குது அந்த உரிமை எக்காணத்துக்கு விட முடியாது நம்மளை முட்டாளா இருக்கிறாங்களா அவங்க முட்டாளாக இருக்காங்களா பார்ப்போம் ஸோ மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கேஸ் ஹையஸ்ட் எவர் லோடு கேஸ் லோடு நம்ம நாட்டில் ரெக்கார்ட் இருக்கு நேற்று அதுக்கு முன்பு மூணு லட்சத்தி பதினாலாயிரம் கேஸு ஏழு நாள் ஆவரேஜ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழு லட்சம் கேஸ் ஏழு நாள் ஆவரேஜ் ஹையஸ்ட் எவர் ரெக்கார்டு இதே ஆப்ரல் நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா இவங்க முட்டாள்தனத்தெல்லாம் நம்மளால் நாபகப்படுத்தி மெமரைஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் ஏப்ரல் நாலா தேதிங்க அஸ்ஸாம் எலெக்ஷன் அப்போது ஹேமந்த சர்மா நம்ம அஸ்ஸாமோட ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா தேர் இஸ் நோ கோவிட் இன் அஸ்ஸாம் கோவிடே அஸ்ஸாமில் கிடையாது அப்படி சொல்லிவிட்டு மாஸ்க் இல்லை ஒருத்தர் கேட்குறாரு ரிப்போர்ட்டர் மாஸ்க் கேன்சர் போடல மாஸ்க் தேவையில்லை கோவிடே கிடையாது அசாமில் இந்த கோவிட் இல்லாததுக்கு பரிபூர்ணமாக என்னென்னா பீவ் வந்துருச்சு நான் பியூட்டி பார்லர்லாம் எப்படி பிஸ்னஸ் ஓடும் மாஸ்க் போட்டால் எப்படி பியூட்டி பார்லருக்கெல்லாம் போவாங்க இப்படின்ட்டு ஹேமந்த் பிஸ்வா சர்மா இந்த மினிஸ்டர் ஃபோர்த் ஆப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இப்போ இப்போது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி இப்படி பேசியிருக்காரு அண்ட் அசாம் இப்போ வெடிச்சுட்ருக்கு கேசஸில் செவன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹர்ஷ்வர்தன் த ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு மனுஷன் கோவிட் வந்து வி ஹவ் ஆல்மோஸ்ட் ஒன் ஓவர் அட் என்ன கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இருக்கணும் மக்கள் பாலிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்கக்கூடாது அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம் முடிஞ்சது கோவிடு அப்படின்னார் இவரே இவரும் கட்காரியும் போய் ராம்தேவ் பாபாவை ஒரு கோரோனில் வேக்சினை போய் ராம்தேவ் பாபா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இதுதான் மருந்துன்ட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனெலாம் வச்சு சால்வெல்லாம் போட்டு வந்திருக்காங்க அந்த ராம்தேவ் பாபா எங்கே இருக்கார் யாருக்குன்னு தெரியாது இன்னைக்கு இன்றைக்கி நிலையில் இருபத்தி ஒரு நாளில் மோதி சொன்னார் இருபத்தி ஒரு நாளில் கோவிட் ஜெயிச்சிருவோம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு வாட் ஹேப்பண்ட் யுவர் ஃபேக்ட்ஸ் டு பி பேஸ்ட் ஆன் சயின்ஸ் நீங்கள் பிரதமராக இருக்கீங்க உங்கள் ஃபேக்ட்ஸ் எங்கே இருக்குது முட்டாள்தனமாக எப்படி பேச முடியும் ஒரு பிரதமர் இருபத்தி ஒரு நாளில் ஜெயிச்சிருவோம் போச்சு டுமில் போச்சு அண்ட் ஒரு பிஜேபி மினிஸ்டர் கிட்ட கேட்டிருக்காங்க என்ன சார் இவ்வளோ சாவாகிட்டுருக்கே ஆமாம் வயசானால் சா வேண்டி தாங்கிறாரு ஒரு பிஜேபி எம்எல்ஏ அதோட பெரிய கூத்து என்னங்கிறாருனா பிஜேபியில் சேர்ந்துருங்க பிஜேபி கேடர் கோவிடே வரதில்லை குட்னஸ் நம்ப முடியுது இதெல்லாம் இல்லை நம்ப முடியல அப்போ இவங்களை முட்டால் சொல்லாமல் என்னத்த சொல்கிறது நவ் கம்மிங் பேக் டு த ஆக்சிஜன் கொஸ்டின்ங்க ஆக்சிஜன் இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆக்சிஜன் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அந்த ஒரு பார்ட் ஒரு பகுதியை இந்த நாடை பெரட்டி எடுத்துருச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கு ஸ்கை நியூஸ்லேருந்து ஒரு வீடியோ போடுறாங்க டெம்பரரி கிரிமேஷன் கிரவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்களே மக்களாகவே ஒரு கிரிமேட்டரி கிரவுண்ட் தட் இஸ் பணத்தெல்லாம் எரிக்கிறதுக்காக ஒரு இடத்த உருவாக்கி பணத்தைலாம் எரிச்சிட்ருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓடிக்கிட்டு இருக்காது எப்படி இங்கே இதை ஏற்றுக்க முடியும் இது எப்படி ஏற்றுக்க முடியும் கேட்டால் பேசக்கூடாது யாரும் மோதி ஐயா வந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது உரிமையில் பேசிவிட்டேன்ட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீங்கள் செத்து போயிட்ருக்காங்க அங்கே ஆதங்கம் ஆதங்கம் தான் வரும் ஆதங்கம் வரும்போது பேசுவோம் நாங்கள் பேசுவோம் நாங்கள் மக்கள் பேசுவோம் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்கு டிக்ட் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எனி வீடியோ தட் இஸ் கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட் ஹேஸ் டு பி டிலீட்டட் கோவிடுக்கு எதிர்த்து நாங்கள் ரொம்ப பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம் பிஜேபி வந்து பெங்கால் எலெக்ஷனில் நேற்று எலெக்ஷன் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஆன்லைனில் மோதி ஐயா நேற்று இதோடய பெரிய கொடுமை எதுவும் இருக்குமா கும்பு மேலா நடத்திட்டு இதுக்கு மேலே கும்புமேளா வேணாம் நம்ம வந்து சிம்பாலிக்காக நடத்திக்கலாங்கிறாரு எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ஒரு காங்கிரஸ் சதி திட்டம் எங்களை எலெக்ஷன் ரேலியில் நிற்க வச்சுட்டாங்கன்ட்டு இது சொல்லப் போகிறாங்க வாட் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ் மேன் வாட் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ் ஃபேஸ்புக் போடக்கூடாது ட்விட்டர் பண்ணக்கூடாது மீடியா இஸ் ஆல்ரெடி கான் கேம் இந்தியாவில் மீடியா இஸ் ஆல்ரெடி கான் டோன் ஹாவ் நோ ஹோப்ஸ் ஆன் இட் மை குட்னஸ் யூ கேன் சி டெத் எவ்ரிவேர் நாலு பக்கம் மக்கள் செத்து போயிட்ருக்காங்க நாலு பக்கம் மக்கள் சாப்பிட்றாங்க இவங்களுக்கு எலெக்ஷன்ஸ் தெரியுது கண்ணுக்கு ஓட்டு தெரியுது எம்எல்ஏ வாங்கினோம் ஆரம்பத்தில் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க போன வருஷம் தான் பண்ணாங்க மத்திய பிரதேஷில் கவுத்திட்டு ஃபெப்ரவரியில் மாதத்தில் ஃபெப்ரவரி மாதத்தில் கவர்மெண்ட்டு கவுத்திட்டு ரூலுக்கு வரணுங்கிறாங்க இப்போது பெங்கால் எலெக்ஷன் வேணுங்கிறாங்க கொடுமை கொடுமை எனிவே டிசைட் பண்ணுங்கள் இந்த ஃபூலிஷ்னஸ் எவ்வளோ நாள் இப்படியே இருக்கும் டிசைட் பண்ணுங்கள் கேள்வி கேட்க நம்ம ஊருமே நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் நன்றி